அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒவ்வொரு தொழிலுக்கும் கிரக தொடர்பு வேண்டும் என்று கூறினீர்கள். அதே போல இன்னும் பல தொழிலுக்கான கிரக இணைவை விளக்குங்கள். தொழிலை பற்றின சில விஷயங்கள் இருக்கும். ஜோதிடமனம் மகா அற்புதம் கட்டுரைகளில் நிறைய வந்து தொழிலை பற்றி எழுதியிருக்கிறோம். அதில் தான் அந்த மருத்துவர், வழக்கறிஞர், ஆசிரியர், ஐபிஎஸ் ஐஏஎஸ் இதற்கான தொழிலமை போல நான் சொல்லியிருந்தேன். அதுதான் அந்த பாவக காரக சுபத்துவம்னு சொல்கிறேன். அப்போ அந்த பாவக காரக சுபத்துவத்தின் அடிப்படையில் காரகம் என்பது கிரகத்தை குறிக்கும், பாவகம் என்பது ராசி வீட்டினை குறிக்கும். கிரகங்களில் ஏழு கிரகங்கள், பருப்பொருள் உள்ள ஏழு கிரகங்கள் தான் தொழிலை தீர்மானிப்பவை. இந்த ஏழு கிரகங்களோடு ராகுக்கதுக்கள் இணையும் போது அந்த கிரக மற்ற ஏழு கிரகங்களுடைய தொழிலை மாற்றலாமே தவிர ராகுவோ கேதுவோ தனியாக ஒரு தொழிலை தந்துவிட முடியாது. உதாரணமாக ஜோதிடம்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த ஜோதிடத்திற்கு என்ன சொல்கிறேன், புதன் கேது குருன்னு சொல்லுவேன், புதன் குரு கேதுன்னு சொல்லுவேன். அப்போ புதனைத்தான் முதன்மையாக வைப்பேன். ஒருவர் ஜோதிடராக வேண்டும், ஒருவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், புதன் தான் முதன்மையான ஒரு கிரகமாக இருக்கும். முதலாவதாக சூரியன். சூரியனுடைய டக்குன்னு சூரியன் வந்துட்டாலே அரசாங்க வேலை என்ற தான் ஞாபகம் வந்துடணும். அரசாங்கம் சூரியன் பாபத்துவமாக இருந்தால் அரசாங்கத்தில் பியூனாக இருப்பார். சூரியன் அதிக சுபத்துவமாக இருந்தால் ஐஏஎஸ் ஆஃபீஸர், மந்திரி, பிரதமர். அடுத்து சந்திரன். சந்திரன் திரவத்திற்கு அதிபதி. அந்த திரவம்னு சொன்னாலே குடிக்கும் திரவங்கள் அத்தனைக்கும் சந்திரன் தான் அதிபதி. ஆக குடிக்கக்கூடிய வெள்ளை நிறமுள்ள அத்தனை திரவங்களும் சந்திரனால் தரப்படுகின்ற தொழில்கள். உதாரணமாக தண்ணீரில் பிடிக்கப்படுகின்ற மீனும் தண்ணீரால் விளைவிக்கப்படுகின்ற விவசாயமும் அவரோட தான். நீர் சம்பந்தப்பட்ட அத்தனைகள்னு அவன் இது பண்ணிடுவேன். சந்திரனுடைய வெள்ளை நிறம் பால், அதுக்காக டர்பன்டைனு பினாயில்னு வந்துடாதீங்க. குடிக்கக்கூடிய திரவம்னு தான் அதை வந்து ஒரு தெளிவாக சொன்னேன், குடிக்கக்கூடிய திரவம். இதே சந்திரன் சுக்கரனோடு சேர்ந்தபோது அழகு நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, பியூட்டி பார்லரில் வேலை செய்கிறாங்கள, முடிதிருத்தும் கலைஞருக்கு கூட சந்திரன் தான் வலுவாக இருக்க வேண்டும். அப்போ சந்திரன் முடிதிருத்தும் கலைஞர். பெரிய பெரிய பழமுதிர்ச்சோலை நடத்துகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வலுத்தவர்கள். பத்தாம் இடத்தோடு ஒன்பதாம் இடத்தோடு சந்திரன் தொடர்பு கொண்டவர்களாகத்தான் இருப்பாங்க. சரி, அடுத்து புதன். புதன் அறிவு சார்ந்தவர், ஜோதிடம் அவரோட தான். சாஃப்ட்வேர், இன்றைக்கு மிக மிக முக்கியமான சாஃப்ட்வேர். எழுத்து, நுண்கலைகள், ஓவியம், எழுத்து, நுண்கலைகள். அதிக புத்திசாலித்தனம் தேவைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் ஜோதிடம், அத்தனை விஷயங்கள்லையும் புதன் வந்து உங்களை ஈடுபடுத்தி அந்த புதன் மூலமான ஒரு நல்ல அமைப்புகளை அவர் புதன் கொடுப்பார். சனி, இரும்பு, பழைய இரும்பு, சொல்ல கூச்சப்படும் தொழில்கள், டாய்லெட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆசிட், குடிக்கக்கூடாத திரவம், பெட்ரோல் குடிக்கக்கூடாத திரவம், ஸ்கிராப் எடுக்கிறது, அத்தனையும் அப்படியே சனியோடது. சனி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படியே கொண்டு வந்துடலாம். இந்த காரகத்தை உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அப்படியே கடகடன்னு வந்துடும். அடுத்து ராகு. ராகு வந்து ஒரு ரெண்டும் கட்டான கிரகம், கேதுவும் அப்படித்தான், ராகும் அப்படித்தான். ராகு வந்து வளையம் போன்ற விஷயங்கள், சுற்றி சுற்றி ஒரே இடத்துல வருகின்ற விஷயங்கள், பெண்டலம், ஒரு செக்கு வருது, செக்கு மாடுறதுல வட்டத்திற்குள் அப்படியே போய் கொண்டு இருக்கின்ற விஷயங்களை ராகுவோடது. வேறு இடங்களில் வெளிதேசம், அது ரொம்ப முக்கியம், வெளிதேசம், பரதேச வாசம் ராகுவோடது. கேதுவும் சில நேர ஆல்ரிகள் சவுண்ட் சர்வீஸ் வைக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்பீக்கர், பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து சவுண்ட் சர்வீஸ் வைக்கிறாங்களே, அதெல்லாம் கேதுவுடைய ஆதிக்கம். யோகா மாஸ்டராக இருக்கிறது, யோகாவை கற்றுக் கொடுப்பது, இந்து மதம் சம்பந்தமான விஷயங்கள், அனைத்து மதம் சம்பந்தமான விஷயங்களை பரப்புதல், அத்தனைக்கும் வந்து கேது ஒரு காரணமாக இருப்பார். அப்படி பேசி இப்போ ஒரே வீடியோவாக பேசாமல் சூரியன் சந்திரன் தனித்தனியாக பேசி ஒரு பொது வீடியோ போடுவோம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.